கிறிஸ்துவர்கள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் என்ன? எபிரேயர்கள் எழுதின நிருபம் 12:10 எபிரேயர் 12:10 Hebrews 12:10. அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிக்ஷித்தார்கள். இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிக்ஷிக்கிறார். இப்ப கர்த்தர் எதுக்காக நம்மளை சீர்திருத்துகிறார், எதற்காக சிக்ஷிக்கிறார், எதற்காக கண்டிக்கிறார்? மறுபடியும் உலக பிரகாரமான ஒரு உதாரணம் சொல்றார். இப்போ இங்க பூமியில உங்க தாய் தகப்பன் எதுக்காக உங்களை கண்டிக்கிறாங்க? அவங்களுக்கு எது நலம் தெரிஞ்சதோ அதுக்காக இந்த பூமியில வாழ்ற கொஞ்ச காலம், எப்படி பூமியில வாழ்ற கொஞ்ச காலத்திலையும் கொஞ்ச காலம்தான், எப்படி நீங்க வந்து திருமணமாகி போற வரைக்கும் உங்களை கண்டிச்சு சொல்லக்கூடிய ஒரு காரியம், அது வந்து உங்களுடைய இந்த பூமிக்கு எடுத்த வாழ்க்கையிலே ஒப்பிட்டு பார்க்கும்போது அது கொஞ்ச காலம். பூமியில வாழுகிற வாழ்க்கை நித்தியத்தோட ஒப்பிட்டு பார்க்கும்போது கொஞ்ச காலம். அந்த கொஞ்ச காலத்திலையும் கொஞ்ச காலம் தான் உங்களை கண்டிக்கிற யாரு, பெற்றோர் யாரு, உங்களுக்கு நலம்னு தோன்றதுனால அவங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு எது நலமோ அதுக்காக உங்களை திருத்துறாங்க. அப்போ நித்திய காலத்துக்கு நம்ம வாழ்வதற்கு நம்ம பரிசுத்தத்துக்கு அழைத்த தேவன். நீங்க லேவியர் ஆகமம் 11:45 நாங்கள் நான் உங்கள் தேவனாய் இருக்கும்படி உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின கர்த்தர் நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருப்பீர்களாக. ஏன்னா நீங்க லேவியர் ஆகமம் முழுவதும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு திரும்ப திரும்ப கர்த்தர் என்ன சொல்றாரு, நான் பரிசுத்தர், அதனால நீங்களும் பரிசுத்தமா இருக்கணும். நான் என்னுடைய இதென்ன, நான் பிரித்து எடுத்து வைக்கப்பட்ட ஒரு பாவம் எதுவும் இல்லாத ஒரு பரிசுத்த தேவன், என்னைய நீங்க இந்த பூமியில இருக்கிறீங்க, அதனால நீங்க பரிசுத்தமா வாழணும். அப்போ நீங்க தான் எனக்காக இந்த பூமியில வாழக்கூடிய மக்கள், உங்களை பார்க்கறவங்க என்னைய பார்த்து சொல்லுவாங்க, அதனால நீங்க பரிசுத்தமா இருக்கணும். அது மாத்திரமல்ல, உங்களுடைய பிரயோஜனத்துக்காக அவர் என்ன பண்றாரு, அவருடைய பரிசுத்தத்துக்கு பங்குள்ளவர்களாக மட்டும் என்ன பண்றாரு, உங்களை சிக்ஷிக்க கூடியவரா இருக்கிறாரு. எது அது உங்களுக்கும் எனக்கும் பிரயோஜனமான காரியம் என்று. எப்படி பூமியில கொஞ்ச காலத்துக்கு நம்மளை ஆளுகிற, நம்மை கொண்டு வந்த பெற்றோர் வந்து கண்டிச்சு நம்மளை திருத்தி நமக்கு அவங்களுக்கு நலனது செய்யறாங்களோ, அதே போல நித்திய காலத்துக்கும் அவரை நம்ம அவரோட இருக்க போறோம். அப்ப அவர் என்ன பண்றாரு, அவர் பரிசுத்தத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்மளை என்ன பண்றாரு, நம்மளை சிக்ஷிக்க கூடியவராக இருக்கிறார். சரி, இந்த நாள்ல இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? நான் இங்க ஒரு பகுதி ரொம்ப உங்களோடு பேச விரும்புறேன். இன்றைக்கு என்னன்னா, ஒரு பெற்றோர் வந்து கண்டித்து பிள்ளைகள் கீழ்ப்படிவது என்பது இல்லாமல் போய்கொண்டே இருக்கிறது. எப்படி பெற்றோருடைய சிக்ஷையை கேட்டு அதற்கு கீழ்ப்படிந்து வாழக்கூடிய பிள்ளைகள் இல்லாத ஒரு காலகட்டத்தில் நம்ம போய் கொண்டிருக்கிறோம். என்னன்னா, பெற்றோருக்கு சில காரியங்கள் தெரியாம இருக்கலாம். வாலிப பிள்ளைகளே, சிறு பிள்ளைகள், ஒருவேளை நீங்க கேட்கிறவங்களா இருந்தா நல்லா கவனமா கேளுங்க. உங்க பெற்றோருக்கு இந்த கம்ப்யூட்டர் எப்படி பண்றது தெரியாம இருக்கலாம். இல்ல உங்க மொபைல் போனை நீங்க எப்படி உபயோகப்படுத்துறீங்க அது அவங்களுக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா அவங்க வாழ்க்கை அனுபவத்துல தேவனுடைய வார்த்தையின் மூலமாய், தேவனுடைய ஞானத்தினால அவங்களுக்கு உங்களுக்கு எது நலம் என்று தெரியும். ஏன்னா முன்னாடி இருந்த வாழ்க்கையிலிருந்து ஒரு சிம்பிள் லைஃப் என்று சொல்லக்கூடியதாக, ஒரு சாதாரணமான வாழ்க்கையில இருந்த சின்ன சின்ன சந்தோஷங்கள்லாம் இன்றைக்கு போய் நம்மளை எப்படி ஒரு எப்பொழுதுமே அவசரகதியா நம்ம ஏதாவது செய்யக்கூடியவங்களா மாற்றி இன்னைக்கு வாழ்க்கையை ருசிக்க முடியாதவர்களாய், வாழ்க்கைய சந்தோஷமா அனுபவிக்க முடியாதவங்களா ஒரு தலைமுறை உருவாகி கொண்டிருக்கு. காரணம், அவங்க என்ன நினைக்கிறாங்க, எங்க அப்பாவுக்கு எங்க அம்மாவுக்கு இது தெரியாது, எங்க அம்மாவுக்கு கம்ப்யூட்டர் போட தெரியாது, எங்க அம்மாவுக்கு மொபைல் போன் யூஸ் பண்ண தெரியாது, எங்க அப்பாவுக்கு இந்த கேம் விளையாட தெரியாது அப்படின்ன உடனே எங்க அப்பாவுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறாங்க. கிடையாது. ஏன்னா நல்ல கவனிங்க, வசனம் என்ன சொல்லுது, அவங்களுக்கு என்ன தகப்பன்மார் என்ன பண்றாங்க, தங்களுக்கு நலம் என்று தோன்றினபடி. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் உங்களுக்கு எது நலம் என்று.
அப்போ அவங்க செய்யறதெல்லாம் சரின்னு சொல்ல வரல, ஆனா அவங்களுடைய பார்வையில உங்களுக்கு எது சரிங்கிறதோ அத அவங்க செய்யக்கூடியவங்களா இருக்கிறாங்க. அதனால நீங்க அதற்கு கீழ்ப்படிந்து வாழும்போது நீங்கள் தேவன் நியமித்த நியமனத்திற்கு கீழ்ப்படிந்து வாழுகிறீங்க. ஏன்னா ஒரு சில பிள்ளைகள் வந்து என்ன செய்வாங்கன்னா, இந்த வாலிப வயசுல முறுக்கிட்டு வெளியே வந்துட்டு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் அவங்களோட பிள்ளைங்க போராட்டம் பண்ணும்போது, அவங்களுடைய பிள்ளைங்க பண்ணும்போது தான் தன் தாய் தகப்பனை திரும்பி பார்ப்பாங்க. நீங்க அப்படி இல்லாதவங்களா இப்பொழுதே உங்களுடைய தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து வாழ கற்றுக்கொள்வீர்களா? மகா கிருபையும் இறக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரனும் தன்னுடைய தாய் தகப்பனுடைய கடினத்துக்கும் சிக்ஷைக்கும் கீழ்ப்படிந்து ஒரு பிரியமுள்ள பிள்ளைகளாய் வாழ எங்கள் தேவன் இரக்கம் பாராட்ட வேண்டுமாய். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நான் ஆசீர்வதிக்கிறோம் ஜீவனுள்ள வல்லபிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம்.